ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ப்ரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த சேனலில் ஒரு வீடியோ வெளியிடுறதுல மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், பைபிளில் வந்து இரத்த சாட்சியாக மறித்தவர்களை குறித்து தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அவங்க எப்படி மறித்தாங்க, அவங்க மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எல்லாம் என்ன என்பதை குறித்து தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யாருக்கெல்லாம் இது உதவுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு எனக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, அது எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். மத்தேயு, இவர் வந்து எத்தியோப்பியா நாட்டில் வந்து ஈட்டியால் குத்தப்பட்டு குடல் சரிந்து இறந்தார். இவர் குடல் சரிந்து இறந்தாலும் உயிரிழந்து கிடக்கும் கிறிஸ்தவத்தை உயிர்ப்பிக்கிறது இவர் எழுதிய மத்தேயு நெச்செய்தி நூல். அடுத்தது வந்து மார்க்கு, அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் தெருக்கல்ல இழுத்து செல்லப்பட்டு கொல்லப்பட்டார். இவரை வீதிகள் தோறும் இழுத்து செல்லப்பட்டு சாகடிக்கப்பட்டாலும் இவர் எழுதிய மார்க்கு நச்செய்தி நூல் வீதி தோறும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அடுத்தது லூக்கா, கிரேக்க நாட்டில் ஒளிவ மரத்தில் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார். ஆனால் இவர் எழுதிய லூக்கா நச்செய்தி நூல் பாவ சேற்றில் வாழும் பலரையும் இன்றும் தூக்கி கொண்டே தான் இருக்குது. அடுத்தது யோவான், கொதிக்கும் எண்ணெயில் போடப்பட்டு சாகாததுனால பத்மு தீவுக்கு கடத்தப்பட்டார். அங்கிருந்து அவர் எழுதிய வெளிப்படுத்தல் சுவிசேஷ நூல் பட்டினி கிடந்து சுட்டெரிக்கும் வெயிலில் சுருண்டு விழுந்து இறந்தாலும் வாழ்வில் வாழ வழியின்றி சுருண்டு விழுந்து கிடக்கிறவர்களை எழுப்பி நடக்க செய்கிறது இவர் எழுதிய யோவான் சுவிசேஷ நூல். அடுத்தது அந்திரேயா, சிலுவையில் அறையப்பட்ட பிறகு சிலுவையில் இருந்து பிரசங்கிக்க வற்புறுத்தப்பட்டார். பிரசங்கித்து கொண்டே இவர் மரித்தார். அடுத்தது பர்த்தமேலேயு, உயிரோடு தோலிருக்கப்பட்டு நரக சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார். அடுத்தது தோமா, இந்தியாவின் சென்னையில் ஈட்டியால குத்தி கொலை செய்யப்பட்டார். அடுத்தது யூதா, மரத்தில் கட்டி அம்புகளை இது கொல்லப்பட்டார். அடுத்தது பர்ணபா, கலோனிகா என்ற நகரில் கல்லெறிந்து கொல்லப்பட்டார். அடுத்தது பேதுரு, ரோமில் சிலுவையில் தலை கீழாக வைத்து அடித்து கொல்லப்பட்டார். அடுத்தது பெரிய யாக்கோபு, எருசலேம் நகரில் தலையை வெட்டி கொல்லப்பட்டார். அடுத்தது சின்ன யாக்கோபு, கோபுரத்தின் உச்சியிலிருந்து தள்ளப்பட்டும் சாகாததால அவரை அடித்தே கொலை செய்தாங்க. அடுத்தது பவுல், நீரோ என்ற ரோம பேரரசனால தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். முதல் நூற்றாண்டில் கிறிஸ்தவம் சந்தித்த வன்கொடுமைகள் தான் இது. ஆனாலும் ஒரு ஒற்றுமை என்னவென்றால், சாதித்த பிறகுதான் அவங்க வந்து சாகடிக்கப்பட்டாங்க. ஸோ கிறிஸ்துவை போதித்த பின்பு தான் அவங்க புதைக்கப்பட்டுள்ளாங்க. ஆகவே வாழுகிற நாங்களும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வசனங்கள் மூலம் அனைவருக்கும் விதைத்து அதன் மூலம் அழிந்து போகிற ஆத்மாக்களை நாங்கள் அறுவடை செய்வோம். ஸோ இன்னும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.